யாராவது சந்தேகப்படும்படியா நடந்துட்டா இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். நான் தான் ஜானி. இன்ஸ்பெக்டர் சங்கர் சார், எங்களை புடிக்கிறதுக்கு ஐஜி உங்களை நியமிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எங்களை நாங்களே அறிமுகப்படுத்திக்கிறோம். இந்த போன் எங்க இருந்து வருதுன்னு டேஸ்ட் பண்ணுங்க. என்ன சார், எங்க இருந்து பேசுறோங்கறத டேஸ்ட் பண்ண சொல்றீங்களா? ட்ரை பண்ணாதீங்க சார், உங்களால முடியாது. ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா எங்க வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல, எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல. யூ ப்ளடி இன்ஸ்பெக்டர் சங்கர் வீடா? ஆமா, நீங்க யாரு? நீங்க தான் ஒரு வைஃபா? ஆமா, என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரர் லாரியில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்ன சொன்னீங்க? ஐயோ, அவருக்கு என்னாச்சு? ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடனே வாங்கம்மா. கௌரி கௌரின்னு உங்க பேரையே சொல்லிட்டு இருக்காரு. உடனே வரேன். எங்க வரணும்? ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அடையார் பார்க் ரோட்ல வாங்க, நாங்க உங்களுக்கு வழி காட்டுறோம். இப்பவே வந்துடுறேன். வணக்கம்மா, நீங்க தான் இன்ஸ்பெக்டர் சங்கரோட வைஃபா? ஆமா. அவருக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல, கார்ல உட்காருங்க சொல்றேன். வாங்க வாங்கம்மா, ஒண்ணும் பயப்படாதீங்க. வாங்க வாங்க உள்ள உட்காருங்க. என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் சொன்னீங்க? அப்படின்னு போன் பண்ணதே நாங்க தான். உங்க புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அத டெஸ்ட் பண்ண தான் ஒரு சின்ன ப்ளே பண்ணோம், அவ்வளவுதான். அப்போ என் புருஷனுக்கு ஒண்ணு ஆகலையே? அவசரப்பட்டு கண்ணில் ஒத்திக்காத. இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு ஆபத்து தான். எங்களை பிடிக்கணும்னு உன் புருஷன் வலை வீசி தர்றான். எங்களுக்கு எதிரி போலீஸ் இல்ல, உன் புருஷன் தான். நீங்களா? எங்க திட்டத்துக்கு யாரு இடைஞ்சலா இருந்தாலும் அவங்கள தீர்த்து கட்டுறதுதான் எங்க வழக்கம். ஐயோ, அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். நீ தாங்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க வயித்துல வளர குழந்தைக்காகத்தான் பாக்குறோம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க கொலகாரங்களா இருந்தாலும் எங்களுக்கு செட்டுமெண்ட் உண்டு. பாவம், வாய் வயிறுமா இருக்க. உனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாமா? இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். உன் புருஷன் ரெண்டு நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். நான் எப்படியோ அவரை கூட்டிட்டு போயிடுறேங்க. தட்ஸ் குட். இங்க நடந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரிய கூடாது. மைண்ட் இட். சரிங்க. Thank you.
என்ன ஆச்சோ மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. அந்த கடவுள் உங்களை விட்டாலும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க, அந்த நகைகளை எங்க வச்சிருக்கீங்க? Come on, speak out! எனக்கு தெரியாது. அப்புறம் விட்டுடுங்க, நான் சொல்றேன். பிரகாசம் பார்க்கிட்டு இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருக்கோம். நான் நம்ப மாட்டேன். இவர் சொல்றது உண்மைதான் சார். உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச பிறகு எடுத்துக்கலாம் போட்டோம். பாக்குறேன். போலீஸ் ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன் தெரிக்கிறீங்க? எங்க மேல குற்றத்தை சுமத்திட்டு மொத்த நகைகளையும் நீங்களே அபேஸ் பண்ணிட்டீங்களா? நகைகளை கம்மி விலைக்கு விற்காதீங்க. சாமி நகைங்களாச்சே, பக்தியோட அதிக விலைக்கு வாங்கிக்குவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உண்மையை வர வச்சிருவான். உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட கிரிமினல். இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு தான் கெட்ட பேர். அதனால உடனே கோர்ட்டு கொண்டு போங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியா செய்யுங்க. Thank you.
போதும் வரை காணலாமா இசை மழை ஓடைப்போ மின்னலைப்போ நாலு மிக்க தென்றலைப்போ நாடாட கோதைகள் போதும் வரை காணலாமா இசை மழை ஓடைப்போ மின்னலைப்போ நாலு மிக்க தென்றலைப்போ நாடா தென்பூமேல் வந்தாட்டம் போலே நாம் துள்ள எல்லாரும் கூட்டத்தில்லாடினாலே உற்பத்திடாத உல்லாசம் கூட கைத்தாளம் போல உள்ள வரதா யாரா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் போயேன். அது என்ன லேடிஸ் மாதிரி நீ வைக்கப்படுற? ஏ ஜான்சி,
சடனா யாராவது உள்ள வந்தா நல்லா இருக்காது. ப்ளீஸ் வெளியறேன். வெளியே போகணும்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தர டீ பார்ட்டிக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ண நான் போயிடுறேன். சாரி டியர், நாளையிலேருந்து ஒரு வாரம் நான் பாம்பேல ப்ரோக்ராம் போகணும். ஐ கான்ட் கம் யார். அப்ப நான் போகவே மாட்டேன். ப்ளீஸ் வரமாட்டியா? வரமாட்டியா? ஐ கான்ட் கம் யார். வரமாட்டேன். நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வந்துருவேன். நீ நல்ல பிள்ளையா நடந்துகிட்டேன்னா வந்த உடனே பிக்னிக் கூட்டிட்டு போவேன். ஓகே? ஓகே மம்மி. டாடி குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. அந்த கவலை உனக்கு எதுக்குமா? ஜானி எங்க? வா சௌத்ரி உக்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நகையை கொண்டு வந்தியா? இல்ல. நினைச்சிருந்தா எப்போ பண்ணிருந்திருப்பேன். அந்த நகை யாருக்கல்லையாவது பட்டு அதனால நம்ம மாட்டிக்குவோங்கிற பயத்துல தான் நான் வேலை செய்யற வீட்டில் அந்த நகையை புதைச்சி வச்சிருக்கேன். அங்க எப்பவும் யாராவது இருந்துகிட்டே இருக்கிறனால தான் என்னால கொண்டு வர முடியல ஜானி. வெரி குட். உனக்கு கூட மூளை இருக்கு. உன் பாராட்டை கேட்கணும் நான் வரல. அவங்களுக்கு அவசரம் கொடுக்க அவனை பத்தி உனக்கு தெரியுமே. ஆமா, நாளைக்கு நகையை கொண்டு வந்துருவியா? அது என்னால மட்டும் முடியாது, நீங்களும் வரணும். அதிர்ஷ்டவசமா அந்த வீட்டு எஜமானியமா ஊர்ல இல்ல. அந்த பையனும் பொண்ணு நாளைக்கு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்க வந்துடுறோம். ஆனா அந்த வீட்டுல ஒரு கிழவன் மட்டும் எப்பவும் இருந்துட்டு இருக்கான். அவனும் நாளைக்கு 10 மணிக்கு வெளியே போறதா சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள முடிச்சிடலாம். கரெக்ட் ஐடியா. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நகை நம்ம கைக்கு வந்துரும், பணத்தோட வெளியூர் பறந்துரும். அதிக சந்தோஷத்துல அதிகமா குடிச்சிட்டு ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க, அளவோட குடிங்க. இந்தப்பா மாட்டிக்க, கிளம்பு. தேங்க்யூ சாவித்ரி. டாடா. டாடா. ஏமா ஜான்சி, நீ இன்னும் பொறப்பில்லையா? பெருசா இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் ஒண்ணும் இல்ல, அதனால காலேஜுக்கு போல. நீ போகலையா? இன்னைக்கு போற மூடே இல்ல. காலேஜுக்கு போலனா பாடம் போயிடாது? ஒரு நாள் போலனா என்ன? அப்படி சொன்னா எப்படிமா? நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பி டைம் ஆது. போ போ. அம்மா சத்தியமா போக மாட்டேன். அதுக்குள்ள என்னாச்சு? இன்னைக்கு அந்த போர் மாஸ்டர் கிளாஸ், அவர் லெக்சர்னால ஒரே தலைவலி. இன்னைக்கு கண்டிப்பா மட்டம் தான். ஜான்சி ஜான்சி, நான் சொல்றது கேளுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போமா, நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்க. என் டிடெக்டிவ் பிரெயினுக்கு நீ என்னை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ற போல தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போமா போ சாவித்ரி, இது மிலிட்டரி டிசிப்ளின். போகலன்னா சும்மா விட மாட்டா. சாவித்ரி, எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. காபி தரியா? சரியா. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் இத வச்சிடுவோம், அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம். என்ன? சரி ராஜா, உட்கார். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருப்பேன். குட் மார்னிங் மிஸ்டர் அழகு. என்ன குட் மார்னிங்கோ? குட் மார்னிங் டாக்டர், வாங்க வாங்க. இந்த ஜூக்காக ஆர்டர் கொடுத்த ஸ்னேக் வந்திருக்கேன்னு போன் பண்ணீங்களே. ஓ வந்தாச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாகாண மாகாணமா அலைஞ்சு அந்தமான்ல இருந்து வர வச்சிருக்கங்க. இந்த மாதிரி பாம்பு எந்த சூழலையும் கிடையாதுங்க. சுந்தரி, இங்க இருந்த பெட்டி எங்க வச்ச? எங்க அப்பா திரும்பி போன்ல கூப்பிடுறாரு. உன் போனும் நீயும் இங்க இருந்த பெட்டி எங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? எங்கேயும் போல. அன்னைக்கு உடும்புக்கு ஆர்டர் கொடுத்த பையன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பையன் கொண்டு போனது உடும்பு இல்லடி, காலேஜுக்கு ஆர்டர் கொடுத்திருந்த பயங்கரமான நாகம், கருநாகம். சீக்கிரமா. எங்க? இதோ இந்த பீரோ கீழே பதிச்சு வச்சிருக்க, இதை நகத்தணும். எங்கேயோ பாதாளத்தில் கொண்டு போய் வச்சிருக்கேன். சரி புடி.
ஹலோ, நிவாசியா? குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், என் பேர் தேவிகா ராணி, நான் ஜூல டாக்டர் வேலை செய்றேன். எஸ் சொல்லுங்க. இந்த ஜூக்காக பிளாக் கோப்ரா ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம், அது தவறுதல வேற ஒரு பார்ட்டிக்கு டெலிவரி ஆகி போச்சு. ஒருவேளை கேஸ் சிலிண்டர் காரணம் இருக்கும், நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம். உள்ள போ ரங்கா, நான் வர வரைக்கும் இங்கே இரு. நீயா? ஆமா நானேதான். நீ ஏன் திரும்பி வந்த? போக மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? இங்க பாரு, இந்த அவதாரத்தோட திரும்பி வந்திருக்கேன். இனிமே இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். என்னது, காலேஜுக்கு போக மாட்டியா? ஆமா போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆமா சாவித்ரி, இன்னைக்கு ஏன் இப்படி மிரண்ற? மிரண்றேனா? நான் நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி இத வச்சுக்க, நான் குளிச்சிட்டு வரேன். அந்த பாம்பு கடிச்சா 10 நிமிஷத்துல துடியா துடிச்சு உயிர் போயிடும். அது விஷத்துல இருந்து காப்பாத்த இங்க எந்த மருந்தும் இல்ல. அந்த பாக்ஸ்ல யார் கொண்டு போறாங்க டாக்டர்? 8 வயசு பையன், பேரு தீபன், ரிட்டை ஜுவாலஜி ப்ரொஃபசர் பரசுராம பேர. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் சேவ் தி. Come on.
இடியட், அவசரப்பட்டு அந்த எதை எதுனா சுட்டேன். இல்லனா அவன் நம்மள சீத்து கட்டிருப்பான் தெரியுமா? ஷட் அப். அங்க போய் என்ன நடக்குது பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, மைக் டூ காலிங், மைக் டூ காலிங, நம்பர் 42 பிரகாசம் ரோட். என்னாச்சு? அந்த எஸ்ஐ செத்துட்டான், ஜனங்களா கூடிட்டாங்க. நாம உடனே இங்கிருந்து வெளியே போய் அவனும் பெட்டி எடுத்துட்டான். சரி. இன்ஸ்பெக்டர் நிவாஸ் இங்க எதுக்காக வந்தாருன்னு ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். கல்லே போயா போனா போயா. ஜனி, போலீஸ் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. மாடிக்கு போயிட்டா வெளிய என்ன நடக்குது கவனிக்கலாம். ஹே கம் ஹியர், முதல்ல இந்த சவத்தை இங்க ரிமூவ் பண்ணு. ஹே டோன்ட் மூவ். போங்க யார் மாடி பக்கம் போங்க போங்க போங்க. மிஸ்டர் பஞ்சு சார், இந்த வீடு யாருது? ரிட்டையர்டு ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் வீடு சார். ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபசர் வீட்டில இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை சுடுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? சம்திங் ராங். கான்ஸ்டபிள்ஸை வச்சு இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுங்க. ஃபாஸ்ட். ஓகே சார். ஓபன் தி டோர். போலீஸ் கிட்ட தப்பிக்கிறது பெரிய குற்றம். ஐ சே ஓபன் தி டோர். மறுபடியும் எச்சரிக்கை செய்யறோம், கதவை திறந்து உள்ள வந்துருவோம். We will shoot at sight. அவசியம் இல்ல. எங்க நீ எங்கே தப்பிக்க முடியாது.
இந்த நாட்டில் நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் காக்கி சட்டை போட்ட ஒவ்வொருத்தரும் உன தேடி கண்டுபிடிப்பாங்க. உடனே சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆயி சார். எங்க கிட்ட இருக்கிற மூணு பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சரண் அடைவோம். ஸ்டாப் தட். அவங்க ஒண்ணு செஞ்சிராத. போலீஸ் அப்புறப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்ல. இத பெரிய அதிகாரிகிட்ட தான் கன்சல் பண்ணனும். ப்ளீஸ். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ்பி ஆபீஸ் போன் பண்ணி என்ன செய்யலாம்னு கேளுங்க. ஓகே சார். இந்த கார் யாரோடது? தெரியாது சார், ப்ரொஃபசர் கிட்ட கார் கிடையாது. சந்தேகமே இல்லை. அப்போ இந்த கார் கொலகார பாவிங்களோட காரா தான் இருக்கணும். ராஜா, இந்த கார் யாருடையது, யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எல்லா விவரத்தையும் ஆர்டி ஆபீஸ்லயே தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். குயிக் கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த கிரவுட் கிளியர் பண்ணுங்க. வெளியூர் போயிருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி போர்ட்ஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கார் யாருன்னு விசாரிச்சீங்களா? இது எம்எல்ஏட கார். இன்னைக்கு காலையில அசோகா ஹோட்டல் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம்னு கம்ப்ளைண்ட் இருக்கு பியூன் ஸ்டேஷன். இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு எதிர் வீட்டுல இருந்து அவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் இந்த காரை ரிமூவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். கார் போன ஆத்திரத்துல அவங்க வெளியே வருவாங்க. அப்ப நாம அவங்களை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கோ அஹெட். என்ன, நாம வெளிய போக முடியாம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்க வச்சுட்டான். அப்படியா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பிளான் பண்றா போல இருக்கு. நம்ம பாத்து எல்லாம் ரெடி சார். இதெல்லாம் ஒன்னால வந்தது. அவசரப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சுட்ட. இவங்க நம்ம பிடியில இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட பேரம் பேசி தப்பிச்சுக்கணும். ஆனா அவன் சரண்டர் ஆக மாட்டேங்கிறானே. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க சரண்டர் ஆகிய தீரணும். ஜன்னல் வழியா பார்த்தவன் ரெங்கா, இன்னொருத்தன் ஜானி. இவங்க ரெண்டு பேரும் நாகேஸ்வரன் கோவில்ல கொள்ளையடிச்சவங்க. இவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வீடியோ உரிமம் பெற்ற தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி மற்றும் கன்னட மொழி படங்களின் வீடியோ கெசட்டுகள் கிடைக்கும் இடம் ஸ்ரீ தேவி வீடியோ கார்பரேஷன், இலக்கம் 7, பேஸ்மெண்ட், வெலிங்டன் எஸ்டேட், 24, கமாண்டன் சீஃப் சாலை, சென்னை 105. தொலைபேசி எண் 47969.
தாத்தா, என் முயல் பசியால கத்துது, அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரதா? நீ போக கூடாதுயா, அது பசியால கத்தலப்பா. அந்த ரூமுக்கு பாம்பு போயிருக்கோம், அதை பார்த்து பயந்து அப்படி கத்தது. அப்படின்னா பாம்பு என் முயல கொண்டுடுமா என்னமோ? நான் போய் முயல கொண்டு வந்துடுறேன். டேய் நில்லுடா, அது சாதாரண பாம்பு இல்லப்பா. சாவித்திரி செத்ததை பார்த்தில்ல, அது பயங்கரமான கருணாகும். அது கடிச்சதுனால தான் சாவித்திரி அப்படி செத்தா. அது அவ்வளவு பயங்கரமான பாம்பா? அது கடிச்சா விஷம் உடனே வெத்தத்தோட கலந்துடும். சாவித்திரி ஆட்டமே கதறி கதறி பயங்கரமா செத்துடுவாங்க. ஓஹோ, நீ ஜூவாலஜி ப்ரொஃபசர் இல்ல? அப்படின்னா உனக்கு பாம்பு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீயே அந்த பாம்பு அடிச்சு கொள்ளு, வா. நீங்க போக வேண்டாம். அத கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நெருங்கின ஆளை கடிச்சிடும். அது கடிச்சா அங்க சாவ போறேன், இல்லன்னா இங்கே சாவ போறேன். போமா போடா. தாத்தா, என் முயல நான் பார்க்கணும், நானும் வர்றேன். நீ எங்கடி போ? போடி. தீபா எழுந்திரியா. என்ன திரும்பி பாக்குற? நட. அடிக்கிற மாதிரி போடா. பாம்பு கிடைச்சதா? இல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல. சரியா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எங்க அது மூணு முடுக்கல இருக்க போகுது, அது ஓடி போயிருக்கா. ஏய் எங்கடி ஓட பாக்குற? இந்த வேலையெல்லாம் இனிமே எங்க கிட்ட காட்டாங்க? அம்மா ஜான்சி, ஏம்மா அப்படி பண்ண? இனிமே இப்படி அவசரப்படாதம்மா, நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும்மா. ஜான்சி, உனக்கு என்ன ஜான்சி ராணிங்கிற நினைப்பா? மறுபடியும் இந்த மாதிரி வேலை செஞ்ச பூண்டோட அழிச்சிருவேன். ஜாக்கிரதை.
தேங்க்ஸ்டா ஓல்டுமேன், வீட்டில் மருந்தெல்லாம் மெயின்டைன் பண்றியா, அதுக்கு ஒன்று பாராட்டணும். பரவாயில்ல, கிழமை பிளாக் லேபிளே வச்சிருக்கான். மிஸ்டர் கிருஷ்ணன், நிவாஸ் இங்கே ஏன் வந்தாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். இந்த வீட்டு பையன் ஒரு நல்ல பாம்பை கொண்டு வந்துட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்ததான், அதை விசாரிக்க வந்தாராம். நல்ல பாம்பா? நல்ல பாம்பை கொண்டு வந்ததா மிஸ்டர் நிவாஸ் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க? டாக்டர் தேவகி, இந்த ஊர் ஜூ டாக்டர். ஜூ டாக்டர், அவங்கள நான் பார்த்தாலும் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். அங்கா சார், அப்போ இருந்து நடந்துகிட்டே இருக்கீங்களே, பாவம் கால் நோக்காதா? கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். என்னடா, எதுக்கு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஏண்டா, எப்படிடா இருக்கு உடம்பு? உனக்கு நாளை கொடுக்கணுமா? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கு வருது, பாத்ரூம் போயிட்டு வரதா? ஏய், சைலண்டா உட்காரணும், இல்ல கைய கால ஒடிச்சிருவேன். தீபா, உண்மையா தான் சொல்ற, அர்ஜென்ட்டா வருது ஆண்டி. டேய் ரங்கா, போகட்டும்டா, இல்லனா இங்கேயே பேஞ்சிரும் போல இருக்கு. சரி வாடா, பிச்சி உட்கார், வாடா. ரங்கா சார், நீங்க பாத்துக்கிட்டே நின்னீங்கன்னா எனக்கு வராது, சாத்திக்கிங்க. சரி போ.
இனிமே லேட் பண்றது வேஸ்ட் சார். கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் சார். ஆமா சார், நானும் காலையிலிருந்து அதை பத்தி தான் யோசனை பண்றேன். மிஸ்டர் பஞ்சு, கீழே இருந்து மேல போறதுக்கு முயற்சி பண்ணாதான் அந்த கொலகார பாவங்கிட்ட இருந்து மூணு பேரையும் காப்பாத்த முடியும். இல்லையா சார், ஒரு ஐடியா. பக்கத்து வீட்டுல பலகை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ஏறி போயிடலாம் சார். ஷட் அப் மிஸ்டர் பஞ்சு. சடனா மாடியில உள்ள ஜன்னல் உடைச்சிட்டு போனாதான் அவங்களை பிடிக்க முடியும். ஓகே, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பேசாம படுத்து தூங்கணும். அது என்னன்னு சொல்லு. பச்சைக்கிளி. அந்த தாய் மதுரை மீனாட்சி கை மேலேயே இருக்கும். அம்மாவுக்கு ரொம்பவும் பிரியமான கிளின்னு சொல்லுவாங்க அந்த பச்சைக்கிளி. ஆமா, அந்த பச்சைக்கிளி செத்து போச்சு தாதா. அழுதடா, அழுதவனுக்கு மூச்சு தணரும். அழுதடா தம்பி, பையன் மறந்து கீழே ரூமுக்குள்ள இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு மறந்து எடுத்துட்டு வரணும், அவன் சாகட்டும். போயா. மிஸ்டர் ராஜா, ஏற்பாடு செஞ்சீங்க சார். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. உள்ள இருக்கிற மூணு உயிரை காப்பாத்தணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். கமான், டூ இட். ஏசே குழந்தை ஏதோ சரியாத்தனமா பண்ணிட்டான். அந்த சின்ன பிள்ளைய படி வாங்கிட்டாங்கப்பா. உங்க ஆத்திரம் தீர வரைக்கும் தான் குழந்தை அடிச்சிட்டீங்களே, மருந்து எடுத்துட்டு வரதுக்காக அனுப்புங்க. இவன் பண்ண வேலைக்கு அப்படியே ஐயோ கால பிடிக்கிறேன். குழந்தைய கொண்டுடாத, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கிழவா, போதும், நிறுத்து. அந்த பயலை விட ஓரோட உனக்கு பெருசா வச்சு. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க சார். எங்க இருந்து வருது மணி சத்தம்? பூஜை அறையிலிருந்து. பூஜை அறையிலிருந்தா? அங்க யாரு இருக்கா?
அது கூட தெரியாதா? அங்க இருக்கிறது கடவுள். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன் கடவுளுக்கு நான் யாருங்கிறத இப்ப காட்டிட்டு வரேன். கிருஷ்ணன், எஸ் சார், இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கார்பரேஷன் ஆஃபீஸ்ல வரவழைங்க. அவசியம் ஏற்பட்டா கார்பரேஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. வந்துடுவாங்கப்பா, நீ கண்ணை மூடிட்டு தூங்குமா? எனக்கு தூக்கம் வரல ஆண்டி, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டி. என்ன மம்மி கிட்ட கூட்டிட்டு போறியா ஆண்டி? ராஜா, கொஞ்சம் பால் சாப்பிட்டு படுத்துக்கப்பா, அப்பதான் தூக்கம் வரும். எனக்கு பால் வேணும், அம்மா. ஜான்சி, நீ போய் பால் எடுத்துட்டு வாம்மா. டேய் நில்லு, போ அப்படி போங்க. போட்டுருங்க. ஏய், மறுபடியும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண, இங்க ரெண்டு கொலை விடும். ஜாக்கிரத.
என்னாச்சுமா? டாடி, நான் போய் பால் எடுத்துட்டு வரட்டுமா? நோ, இங்கிருந்து யாரும் நகரக்கூடாது. குட் ஈவினிங் டாக்டர், ஐ அம் சங்கர். ஐ அம் டாக்டர் தேவகி. நீங்க ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? ஆமா, எங்க மிருகக்காட்சி சாலைக்காக ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் தெரியாம மாத்தி கொண்டுட்டான். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப கொடூரமான பாம்பு. இஸ் இட்? பாம்புனாலே கொடூரம்னா? இதுல என்ன? எனக்கு ஒண்ணு புரியல டாக்டர். உலகத்துல உள்ள மத்த பாம்புகளை விட இதுக்கு விஷம் அதிகம். இதோட நீளம் 22 அடிக்கு மேல இருக்கும். இது பூமியில எவ்வளவு வேகமா போகுதோ அதே அளவு தண்ணீரையும் போகும். இதோட உணவு கூட பாம்புதான். இந்த பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கும் போது கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது விடுற மூச்சுல கூட விஷம் கலந்திருக்கும். அப்ப அது கடிச்சா பிழைக்கிறது வழி இல்ல டாக்டர். உடனே ஆன்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தா பிழைக்க வழி இருக்கு. அதுவும் 50% தான். இவ்வளவு கொடூரமான பாம்பா இருக்கிறதுனால வீட்டுல உள்ளவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும். இங்க இருக்கிறத நாங்க தான் நீயும் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த வீட்டுல உள்ள பையன் திலீப் ராஜனாக உள்ள பாக்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதை திறந்துடாதீங்க. அது ஒரு கொடூரமான விஷயம் உள்ள பாம்பு. வேணும்னா டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. கேட்க வேண்டியது இல்ல. அந்த பாம்பு பாக்ஸுக்குள்ள இருந்து அப்பவே வெளியில வந்து ஒரு ஆளையும் கடிச்சிருச்சு. அட பாவி, யார கொத்திடுச்சு? யார கொத்திடுச்சுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருந்தாலும் ஆன்டி இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாத்திடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீட்டு வேலைக்காரியை கடிச்சிருச்சு. வேணும்னா நீங்க வந்து ட்ரீட் பண்ணலாம் டாக்டர். நீ சொல்றது உண்மையா? உண்மையா இருந்தா அவளை வெளியே கொண்டு வந்து காட்டு. முடியாது, அவ சுயநினைவு இல்லாம இருக்கா. அவளை காப்பாத்த வேண்டியது கடமை நினைச்சா அந்த டாக்டரே வந்து ட்ரீட் பண்ண சொல்லுங்க. இம்பாசிபிள், அவங்க உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பாம்பு கடிச்ச பொண்ணு எங்களுக்கு ஒன்னும் சொந்தக்காரி இல்ல. வேணும்னா காப்பாத்திக்கிங்க, இல்லன்னா விடுங்க. அவங்களை பிழைக்க வைக்க நான் ட்ரை பண்றேன். வேண்டாம், நீங்க உள்ள போனா உயிர் காப்பாத்து. ஒரு உயிரை காப்பாத்த வேண்டியது என் கடமை டாக்டர். ஜனி, நீ அவசரப்படுற? இல்ல ரெங்கா, டாக்டர் உள்ள இருந்தா நமக்கு தான் நல்லது. ரெங்கா, நீ இங்க இருந்து நகரக்கூடாது. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. எக்கட வா, என் கூட வா. எங்க? எங்கயா சொல்றேன் வா. அப்படியே எழுந்திரு. எக்கடவா, உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவளை கொண்டு வந்திருக்கேன். மேல கொண்டு போ. எங்கடி ஓட பாத்து? ஏய், தப்பி போறதுக்கு ட்ரை பண்ணுனே, உன்னை கொண்டு உன் சவத்தை வெளியில எறிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை போ. இது என்ன அக்கிரமம்? இதுக்காக போய் சொல்லி எனக்கு கூட்டிட்டு வந்தேன். பாம்பு கடிச்ச பொம்பளை எப்பவோ போயிட்டா. ஒரு டாக்டர் உள்ள இருந்தா எங்களுக்கு நல்லதுன்னு தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். பேசாம மேல போ. பாம்பு டாக்டர், ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற? தப்பிச்சு போக முயற்சி பண்ணனா என்ன நடக்கும்னு அந்த ஜான்சி ராணி கிட்ட கேட்டுப்பாரு. அப்படி போடா சார். டீ சாப்பிடுங்க சார். இன்ஸ்பெக்டர், எங்க கையில இன்னொரு ஆள் சிக்கியாச்சு. மொத்தம் 4 பேர். அவங்க உயிர் எங்க கையில? இல்ல, உங்க கையில. கடைசியா எச்சரிக்கிறேன், அந்த 4 பேர் உயிரோட இருக்கிறோம்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு உடனே போகணும்.
am Guru, Corporation Building Engineer. Glad to meet you. Thank you. இது மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம். இது பக்கத்து வீட்டுக்காரருடைய பெட்ரூம். இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கதவு இருக்கு. இந்த வீட்டில் பாதி அவர் வாங்கினதுனால அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த டோரை ஓபன் பண்ணா பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம் போக முடியுமா? டெஃபினட்டா போக முடியும். ஆர் ஷூர்? ஷூர். இது முன்னால் இவ்வளவு டயர்ட் ஆனதில்லை. இன்னைக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்ததான் ஜுரம் இறங்கும். பாவம், வயத்தினாலதான் இந்த ஜுரம் வந்திருக்கும். இவன் செத்தா இங்க யாருக்கும் ஒண்ணு நஷ்டம் இல்ல. பேசாம வாய மூடிட்டு உட்கார்ந்து ரெங்க. இந்த வெளியே போலீஸ் கடுபடி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரையும் காணும். ஒருவேளை மேலதிகாரியை பாக்குறதுக்காக போயிருக்கணும். எதுக்கும் நீ போய் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வா. இந்த பீரவர் நகத்துல பின்னால ஒரு கதவு இருக்கு, அதை திறந்தா அவர் ஸ்டோர் ரூமுக்கு போகலாம். போலீஸ் பக்கத்து விட்டு கதவு ஓபன் பண்ணி ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. நல்லபடியா பாம்புதான் என்ன காப்பாத்துச்சு. இல்ல நான் போலீஸ் கிட்ட மாட்டி க்ளோஸ் ஆயிருப்பேன். அது அவங்களை அட்டாக் பண்ணதுனால பயந்து ஓடி போயிட்டாங்க. இனி சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டணும். சார், ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு சார். எஸ். எஸ் சார், பக்கத்து வீட்டு கதை உடைச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ண. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இப்ப நீ காட்டின பெரிய சாகசத்துக்காக இந்த சின்ன வெகுமதியை தர்றேன், எடுத்துக்க. நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை விட்டுடுங்கன்னு கடைசியா எச்சரிக்கிறேன். மரியாதையா எங்க கார் அங்க நிக்க வச்சுட்டு போலீஸ கிளியர் பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பரிசுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லேப்ல டெஸ்ட் பண்ணி உடனே ரிப்போர்ட் பண்ணாங்க. எஸ் சார்.
ஜானி, போலீஸ் சரண்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறியா? சரண்டர் ஆகிய தீரணும். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். எஸ் நாம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்?
என்ன தங்கச்சி இந்த நேரத்துல? என்னங்க மிஸ்டர் தாமஸ், அவங்க காரை கொண்டு வந்தீங்க, நிறுத்துங்க. அப்ப நாமளே அவங்களுக்கு சொன்னதை செய்யுங்க சார். ஓகே, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. ஓகே, சக்சஸ் ஜானி. என்ன விஷயம் ரங்க? போலீஸ் நம்ம காரை கொண்டு வந்துட்டாங்க, நாம அப்பதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். கரெக்ட். சோ அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்கள ஸ்ட்ரீட்டை காலி பண்ண சொல்லி நாம எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். இப்ப நாம தப்பிக்கிறது மட்டும் கேரண்டி. நீ கீழே போய் அந்த நகைப்பட்டி எடுத்துக்கிட்டு வா. நான் மறுபடியும் அங்கேயா? நீ பயப்படாத. ஏய் ஜான்சி ராணி, இங்க வா. கமான் கெட் அப். ரங்கா, இவ்வளவு உன்னோட அடிச்சுட்டு போ. நீ வெளியே நின்று இவ்வளவு உள்ள அனுப்பி பெட்டி எடுக்க சொல்லு. சரி, என் பிஸ்டல் எங்கே விழுந்துருச்ச? அது போனா போகுது. அந்த எஸ்ஐ விட்டுட்டு போன பிஸ்டல் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. ஏய் கம் கம் ஆன் காந்தி, நிக்கடா. உனக்கு எங்கிருமே தெரியாது போல இருக்கு. ரொம்ப மொரட்டு மனுஷனா இருக்க பாரு, எப்படி தேய்ச்சிட்டு இருக்கு. ரத்தம் வரல, பரவாயில்ல விடு. என்ன புரிஞ்சுக்கவும் தெரியல, உனக்கு சமய சந்தர்ப்பம் புரியல. புரிஞ்சுக்கலாம் போ. போல அங்கேயும் பார்க்காம போய் தோண்டு. தோன்றேன், அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். முதல்ல சொன்ன வேலை செய். தோன்றே அறியாத பொண்ணு ஒண்டியா கஷ்டப்படுறான்னு கூட இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்களே, வந்து கொஞ்சம் சகாயம் பண்ணா என்ன? அனாவசியமா பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் தோண்டு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாட்டுல நிக்க வச்சு அவங்க கார் மூவ் ஆனவனும் ஃபாலோ பண்ணணும். அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததும் நம்ம கிட்ட தப்பிச்சிடக்கூடாது. ரைட், குயிக். லேப் ரிப்போர்ட். ஆமா சார, அந்த விரல் 12 மணி நேரத்துக்கு முன்னால செத்தவங்க விரல்னு ரிப்போர்ட்ல இருக்கு சார். அப்போ அந்த விரல் டாக்டரோட ஜான்ஸ் சொல்றது இல்ல, செத்து போன வேலைக்காரோட விரல் தான். ஆமா, ஆக இந்த வீட்ல இருக்கவங்க சேஃபா தான் இருக்காங்க. எனிவே, வி மஸ்ட் பி அலர்ட். ஏய் 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 ஏய
மரியாதையா இந்த பக்கம் வந்துரு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். அந்த வேலையில ஏங்கிட்ட வேணாம், மரியாதையாவா? அம்மா என்ன நடந்து சொல்றா? என்ன ஆச்சு உனக்கு? வெங்கா சொல்றா, வெங்கா சொல்றா, வெங்கா 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 ஏய் போய் பட்டி எடுத்துக்கோ. போக மாட்டேன், அங்க பாம்பு இருக்கும், எனக்கு பயம். ஏய் போடா. Thank you.
போறான். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், நான் பத்து எண்ணி முடிக்கிறது சொல்ல எல்லாரும் இங்க இருந்து போயிடணும், இல்ல இவனை ஷூட் பண்ணி கீழே போட்டுடுவேன். அந்த பையன் ஒண்ணு செஞ்சிடாத, நாங்க போயிடுறோம். நம்ம ஆளுங்களை உடனே இங்க இருந்து போச்சுங்க. கம்மா. நோ, ப்ளீஸ் நோ. ஐயா, குழந்தை ஒன்று செஞ்சாங்க ஐயா. ஏய், எல்லாரும் போயாச்சு. கமான், ப்ளீஸ் நோ. வெரி குட். இந்த பையனை நான் கொண்டுகிட்டு போறேன். நான் பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததும் இவனை விட்டுடுறேன். நான் எஸ்கேப் ஆகுற வரைக்கும் இவன் என் கூட தான் இருப்பான், புரியுதா? ஸ்டாப் இட், ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஷட் அப். நேரத்தை வீணாக்காத நான் சொன்னதை செய். என் காரை பின்தொடர முயற்சியை விட்டுடுங்க. அப்படி செஞ்சீங்க இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். ஏய், வாடா. வா. Thank you.
என்ன பேரு? நாகராஜ். ஆனா பொண்ணா இப்படி பாத்தீங்களா? கள்ளி.